திமுக நிர்வாகிகளே போர்க்கொடி தூக்கிய நிலையில் கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்தகுமார் பதவியை ராஜினாமா செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கு திமுக தலைமையால் அறிவிக்கப்பட்ட கல்பனா ஆனந்தகுமார் ஒருமனதாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இதன் மூலம் கோவை மாநகராட்சியின் 6வது மேயர் மற்றும் முதல் பெண் மேயர் என்ற பெருமையை பெற்றார் கல்பனா. செந்தில் பாலாஜியின் ஆதரவாளரான கல்பனா ஆனந்தகுமார் மணியக்காரன் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர். 42 வயதான இவர் கோவை மாநகராட்சி 19வது வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதல் முறையாக மாமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். கல்பனாவின் கணவர் ஆனந்தகுமார் அப்பகுதி திமுக பொறுப்பாளராக உள்ளார். எளிய குடும்ப பின்னணியைச் சேர்ந்த கல்பனா ஆனந்தகுமார் அப்பகுதியில் இசேவை மையம் நடத்தி வந்தார். கோவை மாநகராட்சி மேயராக பலரும் போட்டியிட்ட நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் அவருக்கு மேயர் பதவி வழங்கப்பட்டது. கல்பனா ஆனந்தகுமார் மேயராக பொறுப்பேற்ற பின்னர் அவரது செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என புகார்கள் வந்தன. அதே போல தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகளில் அவர் சிக்கி வந்தார். ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள மேயர் பங்களாவில் 1 கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகள் செய்ததும் பின்னர் அமானுஷ பயங்கள் காரணமாக அப்பங்களாவில் தங்காமல் விட்டதும் சர்ச்சையாக வெடித்தது. செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்ற போது சில ஆவணங்களை கல்பனாவின் தம்பி குமார் எரித்ததாகவும் புகார் எழுந்தது. பல்வேறு இடங்களில் கல்பனாவின் கணவர் ஆனந்தகுமார் பணம் கேட்டதாகவும் ஒப்பந்ததாரர்களிடம் மேயர் கல்பனா கமிஷன் கேட்டதாகவும் புகார்கள் வந்தன. மேலும் கல்பனாவுக்கும் கே என் நேருவிற்கும் இடையே மோதல்கள் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அதே போல திமுக கவுன்சிலர்களை அரவணைத்து செல்லாததால் கவுன்சிலர்கள் மேயர் கல்பனா எதிர்ப்பு மனநிலைக்கு சென்றனர். மாநகராட்சி மண்டலத்தில் இருந்து அனுப்பப்படும் கோப்புகள் அனைத்தையும் மேயர் கல்பனா உள்நோக்கத்துடன் நிறுத்தி வைப்பதாகவும் தனிப்பட்ட வன்மத்துடன் மேயர் கல்பனா செயல்படுவதாகவும் மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு குற்றம் சாட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் கோவை மாநகராட்சி மேயரை மாற்ற வேண்டுமென திமுக கவுன்சிலர்கள் தொடர்ந்து புகார்கள் அளித்து வந்தன. மக்களவை தேர்தலிலும் அவர் போதிய அளவு பணியாற்றவில்லை எனவும் அவரது வார்டிலேயே பாஜக கூடுதல் வாக்குகள் வாங்கியதாகவும் புகார்கள் எழுந்தன. இதனிடையே கடந்த சில நாட்களாகவே கல்பனா ஆனந்தகுமாரிடம் கட்சி தலைமை ராஜினாமா கடிதம் வாங்கியதாகவும் அவர் பதவி விலக உள்ளதாகவும் தகவல்கள் பரவி வந்தன. இந்த நிலையில் இன்று கல்பனா ஆனந்தகுமார் மேயர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார். தனது பதவி விலகல் கடிதத்தை கல்பனா தரப்பினர் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரனிடம் வழங்கினர். மேயர் பதவி விலகிய சம்பவம் அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.